நாம இந்த வீடியோல பயாலஜில பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் லெசன்ல ब्लड ग्रुप्स டாபிக் வந்து பாப்போம் சோ ब्लड ग्रुप्स ஏ பி ஓ இந்த மூணு பேட்டர்ன் வச்சு தான் நாலு டிஃபரண்ட் टाइप्स ஆஃப் ब्लड ग्रुप्स வந்து டிசைன் பண்ணிருக்காங்க சோ இந்த நாலு ब्लड ग्रुप्सம் எதை பேஸ் பண்ணி வந்து பிரிச்சிருக்காங்கன்னா அதுல இருக்க ஆன்டிஜென் எது ஆன்டிபாடி எது அதை வச்சு தான் பிரிச்சிருக்காங்க சோ அந்த நாலு டிஃபரண்ட் टाइप्स ஆஃப் ग्रुप्स என்னன்னா ஏ பி ஏ பி அண்ட் ஓ ஏன்றது என்ன ब्लड ग्रुपனா அதுல ஆன்டிஜென் ஏ இருக்கணும் ஆன்டிபாடி பி இருக்கணும் சோ ஏ ब्लड ग्रुपனா ஏ அப்படினா அதுக்கு ஏத்த ஆன்டிஜென் ஏவா இருக்கணும் அதுக்கு வந்து பி ஆன்டிபாடிஸ் இருக்கணும் சோ அப்ப பி ब्लड ग्रुपனா பி ஆன்டிஜென் இருக்கணும் ஏ ஆன்டிபாடிஸ் இருக்கணும் இது அப்படியே கிராஸ் கிராஸா வந்து பாருங்க ஏ பி ब्लड ग्रुप ஒன்னு இருக்கு சோ ஏ பி ब्लड ग्रुपனா ஏவும் ஆன்டிஜென் இருக்கணும் பியும் ஆன்டிஜென் இருக்கணும் சோ ஏ பி ரெண்டும் சேர்ந்தது சோ ஆன்டிஜென் ஏவும் இருக்கும் பியும் இருக்கும் ஸோ அப்போ ஆன்டிபாடிஸ் எதுவுமே இருக்காது ஏன்னா இப்போ ஒரு ஆன்டிஜென் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆன்டிபாடி இருக்கும் இங்கே ரெண்டு ஆன்டிஜனும் இருக்கும் ஸோ எந்த வித ஆன்டிபாடிஸும் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு ஆன்டிபாடி இருந்தால் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும் இன்னொன்று அதனால் எந்த ஆன்டிபாடிஸும் இருக்காது ஏபி பிளட் குரூப்பில் அதே ஓ பார்த்தீங்கன்னா எந்த ஆன்டிஜனுமே கிடையாது ஏவும் கிடையாது பியும் கிடையாது அதனால தான் தனியாக ஓன்னு கொடுத்துருக்காங்க ஜீரோன்ற மாதிரி கணக்குது ஆனால் ரெண்டு ஆன்டிபாடிஸ் இருக்கும் ஏக்கும் பிக்கும் சேர்த்து ரெண்டு ஆன்டிபாடிஸும் தனித்தனியாக இருக்கும் அதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவருக்கு வந்து நம்ம உடனே பிளட் கொடுக்கணும்னா எதை பேஸ் பண்ணி பிளட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் பிளட் குரூப் வந்து ரிசீவரோட ஆன்டிபாடியை பொறுத்து தான் கொடுப்பாங்க ரிசீவருக்கு என்ன டைப் ஆஃப் ஆன்டிபாடி இருக்குது அது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க இது வந்து ரிசீவர் இது வந்து டோனார் யார் யாரெல்லாம் கொடுக்கலாம் ரிசீவருக்குன்ற இது வந்து ஸோ பிளட் குரூப் ரிசீவருக்கு ஏவா இருந்துச்சுன்னா இப்போ நம்ம கொடுக்க போகிற ஒருத்தருக்கு பிளட் குரூப் கொடுக்க போகிறோம் அவருக்கு பிளட் குரூப் வந்து ஏவா இருக்குது ஸோ அப்போ யார் யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம்னா ஏ பிளட் குரூப் இருக்கவங்களும் ஓ பிளட் குரூப் இருக்கவங்களும் டொனேட் பண்ணலாம் ஏன் பி கொடுக்கக்கூடாதுன்னா இப்போ ரிசீவரோட ஆன்டிபாடியை வேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொன்னல ஸோ ரிசீவருக்கு என்ன ஆன்டிபாடி இருக்கும்னா பி ஆன்டிபாடிஸ் இருக்கும் ஸோ அப்போ பி ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுன்னா டோனார்கிட்டேருந்து வர ஆன்டிஜென் சப்போஸ் பியாக இருந்துச்சுன்னா அது கூட கிளம்ப் ஆகி என்ன ஆகும்னா அதை இம்மூவபிள் ஆக்கி அதை வந்து கிளம்ப் பண்ணி பிளட் கிளாட் ஆகி கடைசியில் அந்த பேஷண்ட் வந்து இறந்துருவார் ஸோ கொடுக்குறவங்க பிளட் குரூப் பியாக இருக்கக்கூடாது அப்புறம் எப்படி ஓவாக இருக்கலாம்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம எதை பொறுத்து மாற்றோம்னா ஆன்டிபாடிஸ் இன் ரிசப்டார் ரிசீவரோட ஆன்டிபாடிஸை பொறுத்து தான் வாங்கணும் ஸோ பியை கொடுக்க முடியாது இப்போ ஏ பிளட் குரூப்பில் என்ன ஆன்டிபாடிஸ் இருக்கணும்னா பி ஆன்டிபாடிஸ் இருக்கணும் ஸோ ஓவில் இருந்து வர்றது வந்து எந்த ஆன்டிஜனுமே இருக்காது ஸோ பியில் வந்து பி ஆன்டிபாடிஸ் இருக்கும் அங்கே ஆன்டிஜென் பியே கிடையாது கொடுக்குற பிளட் குரூப் பியாக இருந்தால் தான் அதில் பி ஆன்டிஜென் இருக்கும் அதே ஓவாக இருந்தால் அதுக்கேற்ற ஆன்டிஜனே கிடையாது ஸோ அதனால் ஓ பிளட் குரூப் வந்து கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது அதில் எந்த ஆன்டிஜனும் இல்லாததுனால கிளம்ப் ஆகும் அதே தான் பிளட் குரூப் பிக்கும் பிளட் குரூப் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவராக இருந்துச்சுன்னா அவருக்கு பி பிளட் குரூப் இருக்கவங்களும் கொடுக்கலாம் ஓ இருக்கவங்களும் கொடுக்கலாம் ஏன் வந்து இன்னொரு விஷயம் ஏபி ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா சப்போஸ் பி இருக்கவங்களுக்கு ஏபி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏபி என்ன இருக்கும் ஆன்டிஜென் பி ஆன்டிஜென் இருக்கும் ஏ ஆன்டிஜனும் இருக்கும் சப்போஸ் ஏ பிளட் குரூப் வந்து இருக்கவங்க கொடுத்தாங்கன்னா பி ஆன்டிஜென் இருக்கும் அது கிளம்ப் ஆகிடும் பி ஆன்டிஜென்னா ஏ கிளம்ப் ஆகிடும் அந்த மாதிரி டோனாரோட ஆன்டிபாடி தான் இங்கே ரிசிபியண்ட்டோட ஆன்டிபாடி தான் இங்கே மெயினாக ப்ளே பண்ணுறது ஸோ ரிசீவரோட ஆன்டிபாடியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்தெந்த பிளட் குரூப் கொடுக்கலான்றதை முடிவு பண்ணணும் ஸோ இப்போ ஏபிக்கு யார் யார் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏவும் கொடுக்கலாம் பியும் கொடுக்கலாம் ஏபியும் கொடுக்கலாம் ஓவும் கொடுக்கலாம் யூனிவர்சல் அக்செப்டார் எது ஏபின்றது யூனிவர்சல் அக்செப்டார் எப்படி ஏன் ஏபிக்கு மட்டும் யார் எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்னா எதை வச்சு நம்ம பார்க்கணுன்னா ரிசீவரோட ஆன்டிபாடின்னு சொன்னேன் ஸோ ஏபிக்கு ஆன்டிபாடிஸே கிடையாது ரெண்டுமே ஆன்டிஜென் தான் அப்போ நீங்கள் எந்த பிளட் குரூப் அனுப்பினாலும் அவங்களுக்கு ஆன்டிஜென் எந்த பிளட் குரூப்பில் ஆன்டிஜென் வந்தாலும் இங்கே அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தேவையான ஆன்டிபாடிஸே கிடையாது ஸோ ஏவாக இருந்தாலும் சரி ஏவா பியாக இருந்தாலும் ஏபியாக இருந்தாலும் ஓவாக இருந்தாலும் ஏபியை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடிஸ் இல்லாததுனால யார் எதுவுமே கிளம்ப் ஆகாது அதனால தான் ஏபி வந்து யூனிவர்சல் அக்செப்டார் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓ ஓ வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஓ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளட் குரூப்பும் கொடுக்கலாம்
ஏக்கும் கொடுக்கலாம் பிக்கும் கொடுக்கலாம் ஏபிக்கும் கொடுக்கலாம், ஆனால் ஓக்கு ஓ மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஓவில் எந்த ஆன்டிஜனும் இல்லை, ஆனால் ரெண்டு வகையான ஆன்டிபாடிஸ் இருக்கும், ஏவும் இருக்குது பியும் இருக்குது. இப்போ ஏ பிளட் குரூப் இருக்க ஒருத்தர் ஓக்கு பிளட் கொடுத்தாருனா என்னாகும், ஆன்டிபாடி ஏ வந்து அதை அழிச்சிடும், கிளம்ப் ஆகிடும். பி பிளட் குரூப் இருக்கிற கொடுத்தாருனா ஆன்டிபாடி பி வந்து கிளம்ப் பண்ணிடும். ஓகேவா, ஏபி இருக்கவர் கொடுத்தாருனா ரெண்டுமே ஆன்டிஜன் இருக்கனால ரெண்டும் போய் கிளம்ப் பண்ணிடும். ஸோ ஓ இருக்கவங்களுக்கு ஓ மட்டும்தான் பிளட் கொடுக்க முடியும். ஸோ அதனால அவர் யூனிவர்சல் டோனார், இவர் யூனிவர்சல் அக்செப்டர். பிளட்டு நாட் மேட்ச் ஆனால் என்ன ஆகும்னா கிளம்பிங் தான் நடக்கும். ஸோ கிளம்பிங் ஆகி அவருக்கு வந்து கிளாட்டிங் ஆகிட்டு கடைசியில் வந்து டெத்து கூட ஆகலாம். ஸோ அதனால் வந்து பிளட் மேட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிளட் மேட்சிங்கிறது ஏவா பியா ஓவான்றதோட மட்டும் இல்லாமல் ஆர்ஹெச் ஃபேக்டர் இன்னொருத்த கூட டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதுன்னு பார்ப்போம். ஸோ ஆர்ஹெச் குரூப்பிங் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ரீசஸ் மங்கின்ற ஒரு மங்கியில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆர்ஹெச் பாசிட்டிவ்னா ஆர்ஹெச் நெகட்டிவ்னு, ஆர்ஹெச் பாசிட்டிவ்னா அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்கணும், ஆர்ஹெச் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது ஆர்ஹெச் பாசிட்டிவ்ன்றாங்க, ஆர்ஹெச் ஃபேக்டர் அவங்க பிளட்டில் இல்லைன்னா அது நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட் குரூப் வந்து ஏபிஓன்ற ஏபி ஏபிஓ அந்தமாரி மட்டும் பார்க்காம ஆர்ஹெச் ஃபேக்டரும் பார்த்து தான் கொடுக்கணும், இல்லைன்னா அதுவும் ஒரு வகையான கிளம்பிங் ஏற்படுத்தும். இது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த நாலு பிளட் குரூப்ஸையும் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ்னு. ஸோ டிசீஸ் பேஸ்ட் ஆன் ஆர்ஹெச் மிஸ்மேட்ச், ஆர்ஹெச் மிஸ்மேட்ச் ஆனால் என்ன டிசீஸ் வரும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எரித்ரோபிளாஸ்டிக் ஃபீட்டாலிஸ் ஹெச்டிஎன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஹெச்டிஎன்னா ஹீமோலைட்டிக் டிசீஸ் இன் நியூபார்ன், ஹீமோலைட்டிக் டிசீஸ் இன் நியூபார்ன் தான் ஹெச்டிஎன், எரித்ரோபிளாஸ்டிக் ஃபீட்டாலிஸ் அப்படின்றது. சிவியர் அனிமியா வரும் குழந்தைக்கு, வயிற்றில் இருக்க குழந்தைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இந்த கேஸ் எரித்ரோபிளாஸ்டிக் ஃபீட்டாலிஸ் எங்கே நடக்கும்னா, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மதர் அவங்களுக்கு வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ், ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்கக்கூடாது, அப்படி ஆர்ஹெச் நெகட்டிவாக இருக்கிற ஒரு மதருக்கும் அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை, அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருக்கணும், அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட்டாக இருக்கணும். ஸோ அப்படி மிஸ்மேட்சாக பிளட் குரூப்ஸ் இருக்கும்போது நடக்கிறது தான் எரித்ரோபிளாஸ்டிக் ஃபீட்டாலிஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாச்சுரேஷன் மொத ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது சப்போஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருக்குது, மதருக்கு ஆர்ஹெச் நெகட்டிவ்னால் எந்தவித இதுவும் நடக்காது, ஏன்னா பிளட்டு வந்து மிக்ஸ் ஆகாது, சைல்டு பிளட்டும் மதர் பிளட்டும் மிக்ஸ் ஆகாது. எப்போ வைக்கும், பாச்சுரிஷன் வைக்கும், பாச்சுரிஷன் நடக்கிற வைக்கும் பிளட்டு சைல்டோட பிளட்டும் மதரோட பிளட்டும் மிக்ஸ் ஆகாது, அதனால் என்ன நடக்கும்னா எந்தவித அஃபெக்டும் ஆகாது, எந்தவித அஃபெக்டும் நடக்காது. அதே ஃபஸ்ட்டு சைல்டு வித் ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் ஆன் பாச்சுரிஷன், பாச்சுரிஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் குழந்தை வெளியே வரும்போது என்ன ஆகும்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ் அந்த குழந்தையோட பிளட்டும் மதரோட ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும். எப்போ குழந்தை பிரசவம் நடக்கும்போது, பாச்சுரிஷன் நடக்கும்போது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும். அப்படி மிக்ஸ் ஆகிறதுனால நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படி குழந்தையோட பிளட்டும் மதரோட பிளட்டும் மிக்ஸ் ஆகும்போது மதரோட பிளட்டு ஆர்ஹெச் நெகட்டிவ்ன்றதுனால அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட்டில் இருக்கிற அந்த மிக் அந்த பிளட்டுக்கு ஏற்ற ஆன்டிபாடிஸ் அது ரெடி பண்ணி வச்சுக்கும். ஸோ மதரோட பாடி வந்து அந்த அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் சைல்டோட அந்த பிளட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணி வச்சுக்கும். மொத குழந்தை வந்து பிறந்துடும், நல்லா பிறந்துடும், ஏன்னா அது உடனே வந்து பிறந்துடும், உடனே ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ண முடியாது. ஸோ மிக்ஸ் ஆன உடனே ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணாது, கொஞ்ச நாள் ஆகும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதை வந்து கொஞ்ச நாள் ஆன்டிபாடி டெஸ்ட் ஆகிடும், ஆனால் அது வந்து மெமரியில் வச்சுக்கும். ஸோ ஆன்டிபாடிஸ் வந்து மெமரின்ற ஒரு இது இருக்குல்ல, அதனால் அதுக்கப்புறம் எப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி வந்து அட்டைன் பண்ணாலும் ஆர்ஹெச் பாசிட்டிவ் சைல்டு, சப்போஸ் அடுத்த சைல்டு வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ்லே நெகட்டிவாகவே இருந்துச்சுன்னா ஆர்ஹெச் ஃபேக்டர் இல்லாமல் இருந்துச்சுன்னா எந்தவித ஆபத்தும் இல்லை. சப்போஸ் அடுத்து வர சைல்டு ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, அதோடய பிளட் ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளசண்டா வழியாக பாஸ் ஆகி குழந்தைக்கு கிளம்பிங்கை வந்து ஃபார்ம் பண்ணும். அதாவது என்னென்னா அந்த அந்த ஆன்டிபாடிஸ் உருவாச்சு இல்லை ஃபஸ்ட்டு சைல்டு பிறந்தப்போ, அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுன்னா ப்ளசண்டா தொப்புள் கொடி வழியாக என்ன பண்ணுனா உள்ளே போயிட்டு அந்த குழந்தையோட பிளட்டு, அந்த குழந்தையோட பிளட்டு தான் ஆர்ஹெச் பாசிட்டிவ், அதுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அதை வந்து ஒரு எனிமியாக நினச்சி கிளம்ப் பண்ணிடும்.
ஸோ மிஸ்மேட்ச் ஆனால் கிளம்பிங் தான் நடக்கும். இப்படி கிளம்பிங் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்படி கிளம்பிங் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு, வயிற்றில் இருக்க குழந்தைக்கு சிவியர் அனிமியா நடக்கும், சீரியஸான அனிமியா இருக்கும். ஸோ அனிமியா என்னன்னு தெரியும், பிளட் டிஃபிஷியன்சி தான் அனிமியான்னு சொல்லுவாங்க. இப்படி சீரியஸான அனிமியா, ஏன்னா பிளட் வந்து கிளம்பாகி டஸ்ட்ரோ ஆகிடும். ஸோ பிளட் கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால அனிமியா வந்து அந்த குழந்தைக்கு காசு ஆகிறதுனால அந்த குழந்தை வந்து இறந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூ பார்ன் ஹெச்டிஎன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு குழந்தை மிஸ்மேட்ச்னு நம்ம கண்டுபிடிச்ச உடனே, ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகும்னா, பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த உருவான ஆன்டிபாடிஸ் உருவாகும் இல்லையா, ஆர்எஸ் நெகட்டிவ் மதருக்கு ஆன்டிபாடிஸ் உருவாகும் அந்த பாசிட்டிவ்க்கு, அதுக்கு அந்த ஆன்டிபாடிஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாரி நம்ம ஒரு ஆன்டிபாடியை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். ஆன்டி ஆர்எச் நெகட்டிவ் ஆன்டிபாடிஸ்க்கு அகென்ஸ்டாக வந்து நம்ம ஒரு ஆன்டிபாடியை வந்து கொடுக்கும் மூலயமா அந்த உருவான ஆன்டிபாடிஸ் டெஸ்ட்ரோ ஆகிடும். ஸோ அது டெஸ்ட்ரோ ஆகிடுச்சுன்னா என்னன்னா, அடுத்த சைல்டு வந்து எந்த வித இதுவும் இருக்காது. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி பார்ச்சுரேஷனுக்கும் அந்த ஆன்டிபாடிஸை நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த குழந்தைங்க வந்து சப்போஸ் ஆர்எச் நெகட்டிவாக இருந்தாலும் அது அஃபெக்ட் ஆகாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎன் இல்லை எரித்ரோபிளாஸ்டிக் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீட் எம்சிக்யூ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.